அற்புதமான வேளையில் வானமே வாழ்த்த துவங்கி இருக்கின்ற அற்புதமான வேளையில் நமது குமரகுரு சாமிகள் ஆசையோடு இந்த இடத்திலே சிம்ம குரல் ஒலிக்கின்ற இந்த வேளையிலே இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் அவையிலிருக்கின்ற பெரியோர்களுக்கும் அத்தனை பேருக்கும் வானமே தூக்குகின்ற வேளையில் வாழ்த்துக்களை சொல்லி இந்த கலைஞர்களை எப்படி பாராட்டுவது? உண்மையாகவே என்னை பம்பைன்னு சொன்னா அந்த பம்பையோடு இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி துவங்கும் பொழுது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கிட்டத்தட்ட இதுவரையிலும் 12 நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த இடத்துல ஒரு புதுமையான நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்புக்குரிய நண்பர் கலைராஜ் அவரோடு நடத்திய 11 இந்த கலை நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அந்த குழந்தைகளை வாழ்த்தி வந்திருந்தாலும் கூட கனகராஜை குருவாக கொண்டிருக்கின்ற இந்த அன்பு குழந்தை உண்மையிலே பாராட்டுகின்றேன். குருபக்தியோடு இந்த விழாவிலே அவரையும் நினைத்துதான் இந்த விழாவை இந்த மாதிரி சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த குழுவினுடைய தலைவர் செயலர் பொழுது அத்தனை பேரும் மனசார வாழ்த்துகிறேன். உண்மையாக இந்த நிகழ்வானது தமிழகத்திலேயே கோவை மாவட்டத்தில் தான் கிட்டத்தட்ட 4500 பேர் இந்த கலையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை நிகழ்வும் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் சிம்ம குரல் சிம்மமாகத்தான் எனக்குமே தெரிகிறது. ஏனென்றால் இந்த குழந்தைகளுடைய அந்த அன்பு பண்பு பாசம் பரிவு இத்தனையும் உணர்ந்து மனசு நெகிழ்ந்துதான் இத்தனை வேலைகள் இருந்தாலும் கூட ஓடோடி வந்திருக்கிறேன், மயில் போல பறந்து வந்திருக்கின்றேன் மெயில் வேகத்திலே. சாமிகள் கூட சொன்னார்கள், மனித தத்துவங்களை எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கறது யதார்த்தமா சொன்னாங்க. விவசாயம் ஒரு கலை என்பதை அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க. ஆம், அந்த விவசாயம் உண்மைதான். பெரியவங்களுக்கு தெரியும், 60 வருஷத்துக்கு முன்னாலே காட்டு கம்பு அந்த கம்பு எது போட்டாலும் அந்த புழுதனை குடிச்சிட்டு போனாலும் உடல் இருக்கிற வியாதி எல்லாம் போயிடும். ஆனா இன்னைக்கு விதவிதமான கலப்படமான எண்ணெய்களிலே விஷமான காய்களிலே சாப்பிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரு தெரு போற மருத்துவமனது தோணி இருக்கு. அந்த நிலைமையெல்லாம் மாற்றக்கூடிய நிகழ்வு இந்த நாதகாண்டம் பாலத்தில் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இந்த குழந்தைகளை தான் நடனக்கூடிய இந்த நடன கலை நிகழ்ச்சிகளிலே உடல் ஆரோக்கியம் பெறும், மனம் பலம் படும், அறிவும் வளரும். ஆனால் சிறு செம்புத்தவிடிலே வரக்கூடிய அந்த கதிர்வீச்சானது எவ்வளவு படுமோசமான என்பது இன்னைக்கு ஞானிகள் அத்தனை பேரும் அறிந்திருக்கின்றால் ஏன் இன்னைக்கு சாமிகளே சொல்லிவிட்டார்கள். அந்த செல்போனிலே எவ்வளவு கெடுதல் இருக்கிறது என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். அதையெல்லாம் ஒரு 20 வயசுக்கு இருக்கிற குழந்தைக்கு தயவு செய்து கொடுக்காதீங்க. காலத்தொட்டு கேட்டுக்கிறேன், அதுல கதிர்வீச்சு மட்டுமல்ல எல்லா மோசமான நோய்களும் அதில் அடங்கி இருக்கிறது. இன்று முதல் குழந்தைகளுக்கு கொடுக்காதீர்கள். பெரியவங்க பாக்குறீங்களா, என்னவோ பண்ணுங்க, 9 மணியை க்ளோஸ் பண்ணிடுங்க, தூக்கி வெளியில போட்டுருங்க, அதுக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க. 10 மணிக்கு மேல என்ன யூஸ் பண்ணான்னு தெரியும். பெற்றோர்களே, அதுக்கு மேல யார் பார்க்க அனுமதிக்காது. சகோதரர்கள், நீங்க எல்லாம் சொல்லிக் கொடுங்க. இந்த ஆடல் பாடல் கலை கத்துட்டாலே அந்த எண்ணங்கள் தன்னால மாறி போயிடும். உண்மையிலேயே உங்களை நான் மனசார வாழ்த்துகிறேன். இந்த கலையை இவ்வளவு ஆர்வமாக இருக்கின்ற இந்த இளைஞர்கள் இளைஞிகளை மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன். உங்களுடைய இந்த நல்ல செயல்பாடுகள் சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற அத்தனை இளைஞரையும் ஈர்க்க வேண்டும் என்பது எல்லார்த்தோடைய ஆசை. பெரியவர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஊரிலும் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஒட்டுமொத்தமாக நமது கோவை மாவட்டமே தலை சிறந்து விளங்க, கலை நிகழ்ச்சியில் பெருமையாக விளங்க வேண்டும் என்று அதை உலகமெல்லாம் பார்த்து பாராட்ட வேண்டும் என்று சாமி ஆசை, இங்கு இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆசை. அதையும் நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாக வானம் நம்மளுக்காக இன்னைக்கு காத்திருக்கு. இன்னைக்கு கடுமையான மழைன்னு சொல்லி எல்லா பத்திரிகையில எல்லா டிவிலையும் சொல்லிட்டு இருக்காங்க, மிக கடுமையான மழைன்னு. ஆனா நான் காலையிலேயே யோசனை பண்ணேன், நம்ம குமரகுரு சாமிகள் வர்றாங்க, நிச்சயம் மழை தள்ளி நின்றுட்டு இருக்கு, விழா முடிஞ்சாதான் மழை வரணும் வேண்டிட்டு வந்திருப்பாங்க எனக்கு தெரியும். அதுபோலவே உண்மையான அந்த நிகழ்ச்சியில கண்கொள்ளா காட்சி இருக்குது. சிம்மத்தை வாழ்த்த வேண்டும். சிம்மம் என்பது சீரும் ஆனால் அன்பு. அது உண்மையிலேயே வரவேற்க உதவக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை மனமாற பாராட்டுகின்றேன். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும்
சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற அத்தனை குழந்தைகளும் ரசித்து நல்ல எண்ணங்களோடு இந்த கலையை கற்றிருக்கின்ற அத்தனை குழந்தைகளும் ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டாம், ஒரு மாத்திரை மாதிரி சாப்பிட வேண்டாம், எல்லாம் தூக்கி வீசிடுங்க. இந்த நிகழ்ச்சியில இந்த கலையில அத்தனை மருத்துவ குழு நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் முன்னோர்கள் எல்லாம் இந்த கலையெல்லாம் கத்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 வருஷமா அதெல்லாம் பறந்து போச்சு. என்னைக்கு தொலைக்காட்சி வந்து தொலைஞ்சு போச்சு, எல்லாமே கைவேசி வந்தது அதோட போச்சு. அதெல்லாம் மாற்றி இன்றைக்கு சிம்மம் குரல் எழுந்து விட்டது. இந்த உலகத்தையே திரும்பி பார்க்கின்ற வகையில் நிகழ்ச்சி அமைய வேண்டும். அதுபோல இந்த கலைஞர்கள் எல்லாம் எனக்கு ஒரு ஆசை, அத்தனை பேரும் உங்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் தனி ஒரு மனுனால முடியாது. எல்லாரும் முயற்சி பண்ணுங்க, என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டோட பல நாடுகளுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான வேலைக்கு இங்கே வந்திருக்கின்ற ஊர் பெரியவர்களுக்கும் சுற்று வட்டாரத்தில் வந்திருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் மீண்டும் முறை வாழ்த்து சொல்லி அற்புதமான முறையில் ஆசிரியை மட்டுமல்லாமல் வாழ்வியல் முறையும் சொல்லி கொடுத்த நமது குமரசுமாரின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்து கூறி காலம் கடத்தாமல் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க அன்போடு ஆசையோடு வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.